நான் சும்மா ஏறலாம் கிடையாது, செங்குத்தாக ஒரே ஏறாக ஏறிட்டு இருக்குது. இது இறங்கு பரவாயில்ல, அப்படியே மொத்தமாக ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட்டாக படி வச்சு படி வச்சு ஏற்றுறாங்க. இப்போ வந்து நான் வந்து வீடியோ நான் என்னோடய வாய்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ஏரியாவில் இருக்க சவுண்டு கேளுங்க, ஐ மீன் சவுண்டே கேட்காது, மியூட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் மியூட்லாம் பண்ணல, ஆக்சுவலாக இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. இருங்க அப்படியே அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்க, பறவை கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஜேகே. ஸோ ஒரு கடைசி ஒரு வாரமாக வீடியோ போட முடியல, அதுக்கு எல்லா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் கொடுத்து காலேஜ் ஒர்க் பண்ணுறக்கே நேரம் பார்த்தாமல் இது போட முடியல, அதனால் ஒரு வாரம் போகல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் 4 மணி ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ கூட காலேஜ் ஒர்க் முடிச்சு தான் வந்துட்டுருக்கோம். பாருங்கள் அவ்வளோ டயர்ட்னஸ் மூஞ்சிலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவ தான் நம்ம நண்பர், பேர் யுவன். ஹாய் சொல்லுவீங்க, கட்டிகிட்டே போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறோம். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர்காரன்றனால நமக்கு ஏற்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின், ஸோ சவோபன் ட்ரெயினில் தான் போகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அது ஊர் பேராக தான், அந்த மலை பேராக தான். ஸோ அதனால் நாங்கள் போகிறோம், இங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப் இருக்கும். ஸோ அப்படியே நேரம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் கை. வழக்கம் போல் நான் இந்த இடத்த தான் எல்லாம் வ்ளாக் காட்டுறேன், ஏன்னா எல்லா இடத்துக்கும் இங்கிருந்து தான் போகிறேன். நாங்கள் இறங்கியாங்க, எங்கள் நேரத்துக்கு ட்ரெயின் வந்துருச்சு, அதனால் அப்படியே ஏறிடலாம் வாங்க. என்னடா முடிஞ்சு போச்சு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து இறங்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நுங்கம்பாக்கம்ல ஏறணும், அங்கேருந்து ஒரு 5 ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் வந்தாச்சு, தண்ணி வாங்கிக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு இப்போ வந்து ரைட் சைடு இறங்கிட்டோம். இங்கேருந்து மலை எங்கேன்னு தெரில, ஸோ இப்போ மலையை தேடிட்டு இருக்கோம். கூகுள் மேப் தான், அப்படியே நம்ம கூகுள் மேப்பில் லொக்கேஷனை பார்த்துட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு மலையில் போய் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா நண்பா, லொக்கேஷன் போடு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக ஸ்டேஷனுக்கு வெளியே தான் இருக்கிறோம். கொஞ்சம் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல காத்தோட்டமாக பரவாயில்ல. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்லாம் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் என்ன காமெடினா, எங்களுக்கு மலை எங்கே இருக்குன்னு தெரியல, மேப் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடு போகுது. ஸோ காய்ஸ் மலைக்கு போயிட்டு இதோட 4வது வாட்டி சொல்கிறேன். இப்போ தான் நான் மேப்பை பார்த்தேன், ஒரு 2.5 கிலோமீட்டர் காமிக்குது காய்ஸ் இங்கேருந்து சிந்தாமசம் நடந்து போகிறதுக்கு. ஸோ வந்து இப்போ நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த 2.5 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சந்திக்கிறேன் காய்ஸ். ஓகே பாப்போம், அங்கே பாரு, நிறுத்துங்க நிறுத்துங்க கத்திக்கிட்டு. ஸோ காய்ஸ் இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த ரெண்டு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, மெட்ரோவில் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது, ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து ப்ளூ, ரெண்டு வேறு வேறு இடத்துலேருந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆலந்தூர். இந்த ஆலந்தூர் பாட்டில் வந்து எப்படின்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும், ஐ மீன் கனெக்ட் ஆகும் ரெண்டுமே. ரெண்டு இடத்துலேருந்து வர்றது வந்து ஆலந்தூரில் வந்துட்டு ஒன்றா சேரும், அதான் நான் காமிச்சேன். வேணா இப்போ திருப்பி இன்னொரு அடி காட்டுறேங்க காய்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல பண்ணேன். பா நம்ம அப்படியே கன்னியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, எனக்கு மேலே இருக்கா இது ஒரு லைனு, ரெண்டும் அங்கே சேருதுங்களா, அதுதான் இன்டர்செக்ஷன். ஐயோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் போகலை, அதுக்கும் நடுவில் இன்னொன்று வந்துருச்சு, ஒரு பிரிட்ஜ் ஒரு நல்லா இருந்துச்சு, வியூ வியூ இல்லை நடுவில் ஒரு பிரிட்ஜ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நடுவில் போய் அந்த ரோட் காமிச்சு அப்படியே போயிடுறேன். எல்லாம் போகிற வழி தான், இன்னும் ரீச் ஆகலை, காமிக்கிறேன் அப்படியே ஓனாக காட்டுறது. பாருங்கள் நல்லாயிருக்கும், இடத்துல பயங்கரமாக இருக்குது. இதுவும் மெட்ரோ தான், 1.2 ஜூம் போட்டேன். ஏ சுத்தீங்கன்னா பாருங்க, ஓகே நம்ம போமா. ஹலோ காய்ஸ், நான் வந்து மலை ஏறிட்டு காமிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்தனால அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் கிரவுண்டு, இப்போ சரியான பேசு காய்ஸ், எங்கேயோ போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ நல்லாயிருக்கு, அப்படியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே டேரெக்டாக எடுத்து மலையில் தான் சந்திப்பேன் நினைக்கிறேன். அப்படி போக மாட்டாங்களா வீட்டுக்கு, அவங்க வீட்டில் தான் இருந்து பார்ப்பாங்க. வயசு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2-3 வழி இருக்கும் போல். ஒரு வழி எப்படின்னா காரு பைக்லாம் போகிற மாதிரி ரோடு, இன்னொரு வழி இது வந்து நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வழியாக இருக்குன்ற மாதிரி நான் நினச்சேன். கூகுள் மேப்பில் நடந்து போகிறதுக்கு தான் ஈஸியாக காமிச்சிச்சு, அதனால் இதில் அப்படியே ஏற ஆரம்பித்தோம். ஏறும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ தான் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் நாங்கள் கீழே தான் நடந்துகிட்டு இருந்தோம். எப்படா வண்டி போகுது மேலே, இது மேலே வண்டியில் நடந்து மட்டும் தான் போகணும். ஸோ இருங்க முடிஞ்சால் மேலே ஏறிட்டு பைக்கில், ஆமாண்டா மேலே ஏறிட்டு காமிக்கிறேன் மீதி. இந்த காரில் எப்படி நிற்குது பாருங்க, இது அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. இருங்க அப்படியே கீழே நடுவில் எவனா நிறுத்திட்டு, இப்போதைக்கு இவ்வளோ தான் மேலே வந்திருக்கோம். இன்னி எங்கேயோ இருக்குது, என்ன என்ன சுற்றி முட்டுசந்தா இருக்குது. எப்படிங்க, ஓ அதான்டா வழி கைஸ், அங்கே இருக்குது பாருங்கள் வழி. நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள வந்துட்டோம் போல். ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் என்ட்ரி போல், இதை விட்டுட்டு பக்கத்தில் ஏதோ குறுக்கு சந்துக்குள்ளே போயிட்டு இருந்துருக்கோம் நாங்கள். ஸோ வாங்க
லெட்ஸ் கோ இன்சைட் அஃபீஷியலி. வெற்றி வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த பேரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயின்ட் தாமஸ் அப்படிங்கிற ஒருவத்திற்காக கட்டினது, அவர் தான் கட்டினாருன்னு நினைக்கிறேன். மலை இல்லை, மேலே ஒரு சர்ச் இருக்கு. அதை ஆ இப்போ தான் கா மலை கூட ஏறல, அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இனி மேலே போகணும், வ்ளாக் எடுக்கணும், திருப்பி இறங்கி வரணும், வீட்டுக்கு போகணும். இவ்வளோ ஜிம்முன்னு வேறு ஒன்று இருக்குது, அது போகணும். அப்பா இருங்க கைஸ், ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா உனக்கு? ஒன்றும் இல்லை, காமிச்சா போதும். உங்களுக்கு காமிப்போம் கைஸ், நம்பி நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டார் ஜேகே. ரொம்ப வேர்த்து இருக்கு, அதை கண்டுக்காதீங்க நீங்கள் கைஸ். இப்போ நாங்கள் ஆஃபே போயிருக்கோம், மேலே ஏற மேலே ஏற அப்படியே கீழே தள்ளுது, பிடிச்சி வேற பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான், கேளுங்க. ஆமாம், புண்ணியம் பண்ணியிருந்தா இது பண்ணி தள்ளி விட்டுருக்கு. இதுவே இதுவே நாங்கள் கேமரா எடுக்க, ஐ மீன் ஃபோன் வ்ளாக் எடுக்காமல் வரும்போது தீயசக்தி போல நான் அப்படின்னு சொன்னான் கைஸ். இப்போது இதெல்லாம் என்ன, உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் இருங்க, கேமரா மாற்றிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நான் காமிக்கிற வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபே மேலே வந்துருக்குறோம். அங்கேருந்து ஒரு வியூவே, இது ஃபுல்லாக கிடையாது. இங்கேருந்து மெட்ரோ ஒன்று தெரியுதாங்க, அங்கே ஜூம் அதான் அங்கே போதுங்களா, அதான் கைஸ் மெட்ரோ எவ்வளோ குட்டியாக தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான். இது வந்து ஒன்றும் இல்லை, இன்னும் நம்ம மேலே போகணும். பா இது தான் வந்திருக்கோம், இங்கேருந்தே நல்லா இருக்குது, என் கண்ணுக்கு இனி சூப்பராக தெரியுது. 8K 12K தெரியுது, ஃபோனில் HD தான் வரும், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இவர் தான் பண்ணுறாரு, இதுக்கு தான் கஷ்டப்பட்டு இங்கே காட்டுனீங்க. இத்துடன் செய்திகள்லாம் முடியாது, இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஆனால் சும்மா ஏறலாம் கிடையாது, செங்குத்தாக ஒரே ஏறாக ஏறிட்டுருக்குது. இது இறங்கு பரவாயில்ல, அப்படியே மொத்தமாக இறங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட்டாக படி வச்சு படி வச்சு ஏற்றுறாங்க. இப்போ வந்து நான் வந்து வீடியோ, நான் என்னோடய வாய்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ஏரியாவில் இருக்க சவுண்டு கேளுங்க, ஐ மீன் சவுண்டே கேட்காது, மியூட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் மியூட்லாம் பண்ணல, ஆக்சுவலாக இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. இருங்க அப்படியே அடுத்த கிளிப்பில் காட்டுறேன், எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்க. பறவை கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படியே இந்த படி வழியில் மேலே போனோம்னா நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்த வழி. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, இங்கே இருக்குது, நான் போய் காமிக்கிறேன். ஸோ இந்த வழியாக நான் வந்தேன், நடந்தவங்களுக்கு ஏத வழி. ஸோ வாங்க அப்படியே நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் போகலாம். திருப்பி இறங்கும்போது கார்லாம் எப்படி இறங்குமோ அப்படி இறங்கலாம். ஸோ இதுதான் கஷ்டம் வச்சு உள்ளே போய் நான் அப்படியே அமைதியாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி பார்த்துங்களா, 144P இங்கே ஒரு ஏரோப்ளைன் தெரியுதா, இதுதான் டேக் ஆஃப் ஆக போகுது. நான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 59 AD 59 AD அப்போவே கட்டிட்டாங்க அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. ஸோ ஆமாம், அது ரியல் தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த காலத்துலேயே கட்டிட்டாங்க. இப்போ நான் காமிச்சதுதான் நம்ம சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூவு. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, இங்கே இந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் கிளியர் கிரிஸ்டல் வியூவாக இருக்கும். ஒரு பைனாகுலரோ இல்லை நீங்கள் சாம்சங் வச்சுருந்தீங்கன்னா, S22 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணியே பார்த்துக்கலாம். எல்லாமே ஏர்போர்ட்டே போக வேண்டாம், இங்கேருந்தே பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அண்ட் இருங்க கைஸ், அப்படியே நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இங்கே. நான் அப்படியே உங்களுக்கு உள்ளே போய் சர்ச் என்ன எப்படி அப்படிங்கிறது காமிச்சு, அப்புறம் அந்த பக்கம் சுற்றி ஒரு வியூ எடுக்கிறதுலாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். வாங்க அடுத்து இங்கே ஒரு வியூ இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகலாம். எப்படி இருக்குது ஈவன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அவ்வளோ இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தள்ளுங்க கீழே பார்த்துக்கணுமா? இல்லை அப்படியே எனக்கு முன்னாடி அப்படியே இங்கே ஒரு வியூ இருக்குது, இதை அப்படியே காட்டுறேன். ஆஹா, காற்று நல்லா குழு குழுன்னு இருக்குது. நாங்கள் அப்படியே சீக்கிரமாக போய் லெட்ஸ் சீ தி வியூ. இதுதான் கைஸ், இப்போ நான் காமிக்க போகிற வியூ தான் சென்ட் தாமஸ் மவுண்டோட மெயின் வியூவே, ஐ மீன் பெரிய வியூ இங்கே. இதுதான் மோஸ்ட்லி வியூன்னா இங்கே தான் வருவாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்தாலே. ஸோ அதையும் காமிக்கிறேன், அதையும் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்கள்.
ஜூம் பண்ணி என்ன தெரியுதுன்னு பாப்போமா. இங்கே பார்த்தா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். வா, பல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பீச் தெரியுமா வயிற்றில்? அங்கே அங்கே இந்த இடத்துல தான் கொச 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 கொசன்னு இருக்குது, அங்கே வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே ஜூம் பண்ணினா 144க்கு போயிடும். குவாலிட்டி வீடுலாம் ஒரு மாதிரி குட்டி குட்டி குட்டியாக. இங்கேயெல்லாம் வச்சு அங்கே போடுறோம். அதான் அங்கே தான் சொல்கிறேன், அதை குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இல்லை நேர்கண்ட வந்து பார்த்தா இல்லை மலை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மலையில் ஏறுதுன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி மேடு மாதிரி ஏறுதுடா. அங்கே மட்டும் அங்கே மெட்ரோ வராது. ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ ஸ்லோவாக ஏறணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. தள்ளி விடுது, இறங்கும் போது வீட்டுக்கு போடாமல் தள்ளி விடுது. ஏறும்போது திருப்பி போன் தள்ளி விடுது, இறங்கும்போது ஃபோன் தான் தள்ளி விடுது. அவங்க மொத்தம் வான் கூப்பிட மாட்டேங்க பாருங்கள். ஸோ காய்ஸ், ஒரு நாங்கள் போகும்போது அந்த வழியில் போனோம். எப்படின்னா அந்த நடந்து போகிற இடம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வண்டியெலாம் வர வழியில் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ வேறு ஏதாவது புதுசாக இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை அப்படியே காமிக்கிறேன். இருக்கு சென்ட் தாமஸ் வந்துட்டு 2 ரூபாய்க்கு சாப்பிடாமலையா? அது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம கீழே போய் அதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரை இப்போ நான் எண்ட்லாம் போட மாட்டேன், கீழே போயிட்டு தான் முடிப்பேன். பாருங்கள் அப்படியே நான் மேலே ஏறி நடக்கிற வழியோட இந்த காரில் பைக்கில் வர வழி தான் நல்லாயிருக்கு. பாருங்கள் அப்படியே முன்னாடி ரோடு காடு. டக்குன்னு உடனே என்னடா ஊட்டி கொடைக்கானல் வைப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த மலைக்கான ஒரு இது இருக்குது. சும்மா ஒரு ஏனந்தவனம் இல்லாமல் டீசெண்டாக நார்மலாக கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லாவே இருக்குது கைஸ். ஸோ அப்படியே போகிற வழியில் வேறு ஏதாவது சொன்னா அப்படியே காமிக்கிறேன். மெரினாவா? மைனாவா? மைனா இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு ஸ்கூலும் இருக்குது. இருங்க நான் காமிக்கிறேன். ஸ்கூல் பேர் பார்த்தீங்கன்னா மரியம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இருந்து அப்படியே அந்த ரோட்டில் போகிற வழியிலே இருக்குது. இருங்க அந்த ஸ்கூல் காட்டுறேன். வெளியே இருந்து நல்லா மேரியன் மேரியன் மரியன் டீசெண்டாக சொல்லிட்டு போயிடலாம். இருங்க. ஸோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏர்பின் பெண்டு மாதிரிலாம் வருது காய்ஸ், நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா இது வந்து சுற்று காய்ஸ். நான் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரோட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதை வந்து நான் ட்ரை பண்ணி அனுபவித்து சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோலாம் பண்ணுறோம் அப்படின்னு. சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு தான். மேலே ஒரு இது எதுக்கு நேரம் காமிக்கிறது, வாங்க அப்படியே ரோட்டில் போவோம் நம்ம. வாவ், அங்கே ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோங்கிறது வந்து ஒரு ஏர்பஸ் மாதிரி போயிட்டுருக்கு காய்ஸ். இங்கே ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு இண்டிகோ போயிட்டே இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அது என்னன்னு தெரில, அவ்வளோ இதாகிடுச்சு போல, நார்மலாகிடுச்சு போல. நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏரோப்ளைன். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏரோப்ளைன் போகுதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. நாங்களே 1 வருஷத்தில் ஒன்று ஏர்போர்ட்டில் இது இதுதான் காமெடிங்கிறது. நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. இவர் இப்படி தான் நடுவில் நடுவில் காமெடி சொல்லல. இப்போ ஹையர் ஸ்டடீஸ்னால் எங்கே வெளியே தானே போய் ஆகணும்? ஓ, அப்படி சொல்கிறாரு. இப்போவே முடியும். ஆக்சுவலாக ஹையர் ஸ்டடீஸ்னு காலேஜ் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டு திருப்பி ஹையர் ஸ்டடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்போ நாங்கள் என்ன படிச்சுட்ருக்கோம், என்ன படிச்சுட்ருக்கோம்? பிவாக் 3D அனிமேஷன் பதிவு பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க. கௌசல், கேந்திரா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது காய்ஸ், எங்களுக்கே தெரியாது. சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கௌசல் கேந்திரான்னு ஒன்று ஆரம்பித்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கட் பண்ணுறோன்னு நம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். அடுத்து எங்கள் ப்ரொஃபஸர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இவனை அரியர் போட்டு விட்ருவாங்க. வெரி பத்தட்டிக்மா. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே மிரர் வியூவில் தெரியும். இருங்க, நான் ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கா, சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ காய்ஸ், இதுதான் அந்த சென்ட் தாமஸ் மவுண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்ன தான் பார்த்தா நேரில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நேரில் வந்து பார்க்கலாம், 10 தான். அதுக்காக நீங்கள் வரலாம் காய்ஸ், வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ அப்படியே நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கினேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன், ஏது போடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் பிடிச்சிருந்தேன் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் பார்த்து அடுத்த வீடியோவில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. சி யூ காய்ஸ்.